ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் மூர்த்தி. இன்னைக்கு நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இளைய தளபதி விஜயோட பார்ட் டூ வீடியோ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் உங்ககிட்ட நான் தேங்க்ஸ் சொல்லணும். எனக்கு ஒரு 100 பேருக்கு மேலே கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ப்ரோ. இன்ஸ்டாகிராம் போய் பார்த்தீங்களா, யுவன் சங்கர் ராஜாக்கு 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நானும் போயிட்டு இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன், யுவன் சங்கர் ராஜாக்கு 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க. அதை பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சோ அதை விட 100 மடங்கு ஹாப்பி எனக்கு எப்போ இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணும்போது. யுவன் சங்கர் ராஜாவுக்கு 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வரும்போது அதை பார்க்குற உங்கள் மைண்டில் நான் வந்தேன்ல, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ, மிஸ் யூ, புஜு புஜு இப்படி சொல்லிகிட்டே போகலாம். பட் தளபதி தக் லைஃப் வெயிட்டிங்கில் இருக்குது. ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விஜய் அண்ணாவுக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்காங்க. பையனோட நேம் சஞ்சய். ஆமாம், இவருக்கு ஏன் சஞ்சயின் பேர் வச்சாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம். உங்களுக்கு வந்துச்சோ இல்லையோ, எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. அதனால் அந்த நேமை நான் தரவாக செக் பண்ணி பார்க்கும்போது சஞ்சய் இதில் வந்து பார்த்திங்கன்னா 6 லெட்டர்ஸ் வரும். இதில் SAN அந்த 3 லெட்டர் மட்டும் எடுத்திங்கன்னா அவங்களோட வைஃபோட ஃபஸ்ட்டு 3 லெட்டர் கூட ஜாயின் ஆகும். சங்கீதா SAN. இங்கே பார்த்திங்கன்னா சஞ்சய்க்கும் SAN வரும். இப்போ சஞ்சயில் மீதி 3 லெட்டர் இருக்குது, JAY. விஜயனோட லாஸ்ட்டு 3 லெட்டர் எடுத்து பாருங்கள், JAY. ஓ மை காட், சங்கீதா விஜய். இந்த 2 நேம்லேருந்து 3 லெட்டர் எடுத்து சஞ்சய்னு வச்சுருக்காங்க. ஓ மை காட், கேட்கும் போது அமேசிங்காக இருக்குல்ல. உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், ஓகே ப்ரோ பையன் நேமே அப்படி வச்சுட்டாங்க, பொண்ணு நேம் ஏன் திவ்ய சாஷான்னு வச்சுருக்காங்க, இதுக்கு நீங்கள் எக்ஸாம்பிள் தந்தே ஆகணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, திவ்ய சாஷான்ற நேம் யாருதுன்னு பார்த்தீங்கன்னா விஜய் அண்ணாவோட ஃபஸ்ட்டு வைஃபோட நேம். ஓ மை காட், விஜய் அண்ணாவுக்கு ஃபஸ்ட்டே ஒரு மேரேஜ் ஆயிடுச்சான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஆமாம் ஃபஸ்ட்டே ஒரு மேரேஜ் ஆயிடுச்சு. அவங்க பேர் தான் திவ்ய சாஷா. விஜய் அண்ணா லோயலா காலேஜில் படிக்கும்போது ரெண்டு பேருமே லவ் பண்ணியிருக்காங்க. லவ் பண்ணி வீட்டில் சொல்லியிருக்காங்க, பட் வீட்டில் ஒத்துக்கல, ஜாதி மதம் ஸோ இந்த பிரச்சனைலாம் வந்ததுனால ஒத்துக்கல. பட் விஜய் அண்ணாவும் திவ்ய சாஷாவும் தனியாக போயிட்டு ரிங் மாற்றிருக்காங்க, ஐ மீன் கிறிஸ்டின் முறைப்படி மேரேஜ் பண்ணியிருக்காங்க. கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் இந்த கல்யாணத்தை பற்றி வீட்டில் சொல்லலான்னு சொல்லிட்டு விஜய் அண்ணாவும் திவ்யா அண்ணியும் நினைக்கிறாங்க. பட் கல்யாணம் ஆனால் 4வது நாளே திவ்யா அண்ணி ஒரு கார் ஆக்சிடென்ட்ல இறந்துடுறாங்க. விஜய் அண்ணா இதனால் ரொம்ப சோகத்தில் இருந்தார். அதுக்கப்புறம் விஜய் அண்ணா படத்தில் நடிக்க ஆரம்பித்தார், படம் நிறையா போயிட்டே இருக்குது. அப்புறம் தான் பூவே உனக்காக த பிளாக் பஸ்டர் மூவி. ஸோ இந்த மூவியை பார்த்த உடனே தான் சங்கீதா வந்து விஜயை லவ் பண்ணுறாங்க. ரெண்டு பேரும் லண்டனில் மீட் பண்ணி அதுக்கப்புறம் தான் கல்யாணம் ஆகுது. இந்த விஷயம் நீங்கள் நம்ப மாட்டீங்கன்னு நினைக்கிறேன், பட் இதுதான் ரியல் ஃபேக்ட்டு. நீங்கள் யார் சொல்கிறது நம்புவீங்கன்னு எனக்கு தெரியும். இந்த வீடியோ பாருங்கள். நடிகர்கள் 2 மனைவிகள் யார் தெரியுமான்னு சொல்லிட்டு தம்ப்லைன் வச்சிருக்காங்க. விஜய் அண்ணா வந்து நடுவில் இருக்காங்க, ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா சங்கீதா அண்ணி இருக்காங்க, லெஃப்ட் சைடில் ஏதோ ஒரு ஹீரோயின் பேரை போட்டு இவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் அப்படின்னு தம்ப்லைன் வச்சிருக்காங்க. இதுக்கு 13 மில்லியன் வியூஸ். பட் இந்த வீடியோ ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு இடத்துல கூட விஜய் அண்ணா நேமே வராது, விஜய் அண்ணாவை பற்றி சொல்லியே இருக்க மாட்டாங்க, ஜஸ்ட்டு தம்ப்லைனில் மட்டும் யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஏன்னா வியூஸ் போனோம்ல. ஸோ அதனால் அந்த வீடியோ இப்பயும் யூடியூப்பில் இருக்குது, நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். இதை நம்புறீங்க, இதுக்கு 13 மில்லியன் வியூஸ், பட் நான் ஃபேக்கான தம்ப்லைன் வைக்க மாட்டேன். எனக்கு வியூஸ்லாம் தேவையில்லை, எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும். அதுக்கான ஒரு வீடியோ தான் இது. ரெண்டாயிரத்தி 2020 இந்தியாவில் ட்விட்டரில் அதிகமாக ரீட்யூட் செய்யப்பட்ட ஒரு ஃபோட்டோ எது தெரியுமா? அதை நீங்களே பாருங்கள். விஜய் அண்ணா ஒரு படத்துக்கு 100 கோடி சேலரி வாங்குறாருல, மக்களுக்கு எதனா ஹெல்ப் பண்ணியிருக்காரான்னு சொல்லிட்டு உங்ககிட்ட யாருனா கேட்டால் நீங்கள் இந்த லிஸ்ட்டை அப்படியே சொல்லிட்டு போயினே இருங்க. எஸ், கேரளாவில் வெள்ளம் வரும்போது விஜய் அண்ணா 70 லட்சம் கொடுத்துருக்காரு. தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் நிறைய அப்பாவி பொதுமக்கள் இறந்தாங்க, அவங்க ஒரு ஒரு குடும்பத்துக்கும் விஜய் அண்ணா 1 லட்சம் கொடுத்துருக்காரு. அப்புறம் கஜா புயல் அப்போ 4.5 லட்சம் கொடுத்துருக்காரு. இப்போ கொரோனா நிதிக்காக 1.3 கோடி விஜய் அண்ணா கொடுத்துருக்காரு. விஜய் அண்ணா வேற லெவலில். விஜய் அண்ணா எந்தெந்த படத்தில் நடிச்சிருக்காங்க கேட்டால் நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிட்டு போயிடுவீங்க. பட் விஜய் அண்ணா எந்தெந்த விளம்பரத்தில் நடிச்சிருக்காரு கேட்டால் நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதை நான் சொல்கிறேன். கொக்கோ கோலா, சன்ஃபிஸ்ட்,
ஜோஸ் ஆலுகாஸ், டாடா டோகோமோ இப்படி பல விளம்பரத்தில் நம்ம விஜய் அண்ணா நடிச்சிருக்காரு. தளபதியோட ஃபர்ஸ்ட் மூவி எதுன்னு கேட்டால் நீங்கள் நாளைய தீர்ப்புன்னு சொல்லுவீங்க, பட் அது டோட்டலி ராங். அதுக்கு முன்னாலே விஜய் அண்ணா 1984 விஜயகாந்த் நடித்த வெற்றின்ற ஒரு படத்தில் ஃபர்ஸ்ட் டைம் விஜய் அண்ணா நடிச்சிருக்காரு. அதுவும் எந்த ரோல் பண்ணியிருக்காருன்னா, விஜயகாந்தோட சின்ன வயசு ரோல் நம்மளுடைய தளபதி தான் பண்ணியிருக்காரு. அப்போ விஜய் அண்ணாவோட வயசு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 10. விஜய் அண்ணா ஒரு பைத்தியம் ப்ரோ, உங்களுக்கு அவ்வளோதான் மரியாதைன்னா விஜய் அண்ணாவே பைத்தியம் சொல்கிறீங்க, நீங்கள் கோவப்படுறது எனக்கு தெரியுது. விஜய் அண்ணா ஒரு கார் பைத்தியம், அவர்கிட்ட ரோல்ஸ் ராய்ஸ், ஆடி, பிஎம்டபிள்யூ, மினி கூப்பர் இப்படி பல கார் இருக்குது. குறைஞ்சபட்சம் 500,000 அதிகபட்சம் 6 கோடி வரைக்கும் அவர்கிட்ட கார் இருக்குது. விஜய் அண்ணாவுக்கு பிளாக் கலர் கார்னால் ரொம்ப பிடிக்குமா. விஜய் அண்ணா அவரோட காருக்கு டேக்ஸ் கட்டலன்னு சொல்லிட்டு 1,00,000 ரூபாய் ஃபைன் போட்டிருந்தாங்க. ஆக்சுவலி யாருக்குமே 1,00,000 ஃபைன் போட்டிருக்க மாட்டாங்க, ஆனால் விஜய் அண்ணாவுக்கு 1,00,000 ஃபைன் போட்டாங்க. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க அவங்களுடைய ஃபேன்ஸ் மட்டும்தான் காரணம். என்ன ப்ரோ சொல்கிறீங்க, நாங்களா காரணம்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் நீங்கள் மட்டும்தான் காரணம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியல, விஜய் அண்ணா சர்க்கார் படம், நான் இப்பயும் சொல்கிறேன் அது ஒரு படம், சர்க்கார் படத்தில் இலவச பொருட்கள்லாம் அவாய்ட் பண்ணுற மாதிரி ஒரு சீன் வரும். அந்த சீனை பார்த்துட்டு விஜய் ஃபேன்ஸ்லாம் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க வீட்டில் இருக்கிற மிக்சி, கிரைண்டர், டிவி, லேப்டாப், ஃபேன் எல்லாமே வந்து வெளியில் தூக்கி போட்டு உடச்சி அதை வீடியோவாக எடுத்து சோசியல் மீடியாவில் போட்டிங்க. இதை பார்த்து கவர்மெண்ட் வந்து காண்டாயிட்டாங்க, என்னடா இவனுங்க ஒரு படத்துக்கே இப்படிலாம் பண்ணுறானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ விஜய் அண்ணா ரியல் லைஃப்லேயே அவர் காருக்கு டேக்ஸ் கட்டாமல் இருக்காங்க. இதை பார்த்து விஜய் ஃபேன்ஸ்லாம் இந்தமாரி நாங்களும் டேக்ஸ் கட்ட மாட்டோம், விஜய் அண்ணாவே டேக்ஸ் கட்டல ஸோ நாங்களும் டேக்ஸ் கட்ட மாட்டோம் சொல்லிட்டு நீங்கள் முடிவு எடுத்துருவீங்களோ என்னமோன்னு சொல்லிட்டு தான் விஜய் அண்ணாவுக்கு 1,00,000 ஃபைன் போட்டாங்க. இதை பார்த்துட்டு நீங்கள் என்ன நினைப்பீங்க, விஜய் அண்ணாவுக்கே 1,00,000 ஃபைன் போட்டாங்களே, அப்போ நம்மளுக்கு ஃபைன் போட எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் பயப்படுவீங்க. ஆனால் நீங்கள் பயப்படுற ஆள் இல்லைன்னு எனக்கு தெரியும், பட் நீங்கள் பயப்படுவீங்க அப்படின்ற ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் 1,00,000 ரூபா ஃபைன் போட்டிருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நெக்ஸ்ட் டைம் விஜய் அண்ணாவை அப்படி மாட்டி விடாதீங்க. மியூசிக் தளபதி விஜய் நடித்த மாஸ்டர் மூவியை நம்ம சின்ன சீன் யூஸ் பண்ணால் நம்மளுக்கு காப்பிரைட் கொடுத்துருவாங்க யூடியூப், ஏன்னா அந்த வீடியோவை அமேசான் பிரைம் வாங்கியிருக்காங்க. பட் இங்கே ஒரு யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் மூவியை ஃபுல்லாக அப்லோட் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு காப்பிரைட் அண்ட் ஸ்ட்ரைக் வரவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோவுக்கு 17 மில்லியன் வியூஸ் போயிருக்கு. அப்படி எப்படி இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை நான் ஓப்பன் பண்ணால் எனக்கு மாஸ்டர் மூவியோட அட்வர்டைஸ்மெண்ட் தான் வந்துச்சு. என்னடா இது உள்ளே மாஸ்டர் மூவி தான் இருக்குது, வெளியில் வேறு அட்வர்டைஸ்மெண்ட்லாம் போகிறாங்களேன்னு சொல்லிட்டு உள்ளே ஓப்பன் பண்ணால் போக்குரி மூவி ஓடுது. அட பாவீங்களா, 17 மில்லியன் பேரை ஏமாத்துறீங்களடா. மியூசிக் ரஜினி, கமல் இவங்க ரெண்டு பேருமே பண்ணாத ஒரு ரெக்கார்டை இளைய தளபதி விஜய் பண்ணிகிட்டு இருந்தார். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய முதல் படம் நாளைய தீர்ப்பு, இது பார்த்தீங்கன்னா 1992 ரிலீஸ் ஆகுது. அதிலிருந்து நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்தில் ஒரு படம் ரெண்டு படம் தாராளமாக வந்து விஜய் அண்ணா ரிலீஸ் பண்ணிகிட்டே இருப்பார். இது வந்து ரஜினி, கமல் இது யாருமே பண்ணதில்லை. இப்படியே 2019 வரைக்கும் வருஷத்தில் ஒரு படம் ரெண்டு படம் மூணு படம் இப்படி ரிலீஸ் ஆகிட்டே இருந்துச்சு. பட் 2020 ஆல்ரெடி அங்கே ஒருத்தவங்க கால் தடத்தை பதிச்சுட்டான், அது யாருன்னு பார்த்தீங்கன்னா கொரோனா. கொரோனானால விஜய் அண்ணாவுக்கு 2020 மட்டும் அந்த ஒரு வருஷத்தில் மட்டும்தான் படமே ரிலீஸ் ஆகலை, 2021 தான் மாஸ்டர் ரிலீஸ் ஆச்சு. விஜய் அண்ணாவோட ரெக்கார்டை முறியடித்த ஒரே ஒரு ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா கொரோனா. மியூசிக் மீண்டும் ஒரு மொக்க வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே, பாபாய், சி யூ, மிஸ் யூ, லவ் யூ, புஜு புஜு.